தன்னம்பிக்கை பாராட்டும். விஜய் திருஷா நீ சூப்பர் விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. யார் யார பார்த்தோம் எல்லாமே வீடியோல இருக்கு, வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா அப்படின்னா மக்களே எல்லாருக்கும் நான் மார்னிங்கே வேக்கப் ஆகி குளிச்சு முடிச்சாச்சு. ரொம்ப தூக்க தூக்கமா இருக்கும் மக்களே. மார்னிங் எழுந்ததுல இருந்தே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, அதனால எழுந்து ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டேன். இப்ப நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு நம்ம இப்போ கிளம்ப போறோம். அதுக்க நான் மார்னிங்கே வேக்கப் பண்ணி விட்டுட்டேன். நான் வேக்கப் பண்ணும் போதே பண்ணிட்டேன், ஆனா சருக்கு சுத்தமா எழுந்துக்கல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பி ரெடியா இருந்துட்டோம்னா சருக்கு வந்தோம்னா நம்ம சண்டை போலாம். அதுக்கு நம்ம இப்ப கிளம்ப நடந்திருக்கு. உண்மையா சொல்லுப்பா, அசிஸ்டன்ட் தானே நீ? அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது, நீ அங்கவா. நான் யாரு? எடுபடி ரெயின்மெண்ட், எடுபடி அமைதியா இருக்கணும். ஒழுங்கா மாமா சொல்றதெல்லாம் கேட்டு கையில பேக் எல்லாம் புடிச்சுன்னு கொடை. ஒரு அந்த சம்பவத்தை நாங்க உங்களுக்கு கார்ல போகும்போதே சொல்றோம், ஏன்னா இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கு குளிக்காம தலையில தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே நினைச்சுக்கோங்க, இவன் குளிக்கல. ஒரு மெயின் கொஞ்சம் பண்ணிருக்கேன். ஐப்ரோ பண்ணணும்னு நேத்து எவ்வளவு நிமிஷம் நான் கேட்டேன்னு எனக்கு தான் தெரியும்.
ஒரே பவுடர் இது யார்லி யார்லி லண்டன் பவுடர் அதுதான் போட்டுக்கலாம். ஆனா எங்க போறதுன்னு தெரியல, எங்கயாவது போட வேண்டியதான் இப்படி வச்சு வச்சு போட்டு டாக் ஸ்பாட்ஸ் தான் போடணும். ஆனா எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே மக்களே, ஃபவுண்டேஷன் நிறைய பேர் என்னோட ஃபவுண்டேஷன் கேட்டே இருக்கீங்க. இது மெபிலினுடைய ஃபிட் மீ 330 ஃபவுண்டேஷன். நான் ரொம்ப வருஷமாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்தே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இது சரிப்படுது, உங்களுக்கு சரிப்படுதான்னு பாருங்க. இது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? என்னோட கடைசில வர தாத்தா அங்க மாதிரி இருக்க, அந்த ரவுண்ட் டனல்ல உட்கார்ந்து இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்க தாத்தா. மக்களே ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு. சோ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா யூடியூப் கிரியேட்டர் கலெக்டிவ் மீட்டப்புக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்படியே தம்ப்நெயில்ல நீங்க பாத்துருப்பீங்க. லாஸ்ட் இயரே நம்ம வந்து போயிருந்தோம், இப்போ செகண்ட் இயர். லாஸ்ட் இயர் நம்ம ரெஜிஸ்டரே பண்ணல, பேபி மாக்கா தான் நம்மள வந்து கூப்பிட்டு போறாங்க. இந்த வருஷம் ஒரு சர்ப்ரைஸ் தந்திருக்கு மக்களே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மிஸ்டர் அல்லுன்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன்ல, அந்த சேனல்ல வந்து குக்கிங் வீடியோ எல்லாம் போட்டுருந்தேன். சரி, இந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் மெயில் ரெஜிஸ்டர் பண்ணனும். அவங்க வந்து நம்ம நீங்க வரீங்களான்னு கேட்பாங்க மெயில்ல. நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும், வரேன்ற மாதிரி அப்ளை பண்ணனும். அல்லு லவ்ஸ் பிரியா சேனலுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் சருக்கு, அதோட சேனலுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்க. ஆனா பியூட்டின் பாருங்க, நான் ஒரு செலிபிரிட்டி, அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்க என்ன கூப்பிட்டுட்டாங்க, இந்த பொறி வரணும் மறந்து எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும், எங்க நம்ம குட்டி சருக்க காணும்னு சொல்லிட்டு. குட்டி சருக்கு இப்போ எங்க இருக்குன்னா, உங்க பாட்டி வீட்டுல லண்டன்ல சுற்றுலா சென்றிருக்காங்க மக்களே. நீங்க கடந்த கொஞ்சம் வீடியோஸ்ல பாத்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும், எப்ப பார்த்தாலும் சித்தி வேணும், சித்தி வேணும், சித்தி வேணும். எப்ப பார்த்தாலும் லக்கி, நைட் தூங்கும் போது எல்லா நேரமும் சித்தி வேணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க சித்தி வந்து கூட்டு போயிட்டாங்க. நான் ஒன் டே வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டு போனாங்க, இப்ப அது டூ டேஸா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆமா, ஏன்னா லக்கி பாய் இருக்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப விவரம் அதிகமாயிடுச்சு, அதனால அம்மா அப்பா வேணும்னு சொல்லுவாங்க நாங்க நினைச்சோம். ஆனா போங்கடா, நீங்க எல்லாம் தேவையில்லை, எங்க சித்தி குடியா நான் இருந்துக்கிறேன்னு அங்கே இருக்கிறேன். அவங்க தாத்தா வேற வீட்டுல இருக்காங்க. சோ போன் பண்ணா கூட ஓகேமா பைமான்னு சொல்லிட்டு, முன்னெல்லாம் நாங்க போனே பண்ண மாட்டோம், கேட்க போறாங்க தேட போறாங்க. ஆனா இப்போ ஓகேமா பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும், சரி அம்மா நான் இட்லி சாப்பிட்டேன் நான் விளையாடுறேன் பை குடிட்டுன்னு போயிடுறாங்க. நல்ல விஷயம் தான் மக்களே, அவங்க பாட்டி தாத்தா கூட எல்லாம் அட்டாச்மெண்ட்ல இருக்குது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா எனக்கு தாத்தா பாட்டி எல்லாம் இல்லையா, அதனால என் பொண்ணு அவங்க எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுன்றதுக்காக நானே சரி ஒரு ரெண்டு நாள் இருக்கு பிராக்டிஸ் மாரி, லைக் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல, அதனால அப்படி விடும். பெருசா விரும்புறேன். அடுத்தது நான் உள்ள வந்தேன், உள்ள வந்து பாப்பா பத்தி
அத்த நீ பேசுங்க பேசுறி உன்னால முடியும் சாதனை பண்றே நீ. தன்னம்பிக்கை பாராட்டும். Thank you. நான் சொல்லலையா சொல்ல இங்க பாரு போய் உண்டு அவங்க போட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ போன. நீ போட்டுட்டு கொஸ்டின் படிச்சு படிச்சுட்டு அப்புறம் சீட் பண்ண கூடாது. வெரி குட் வெரி குட். மிக்ஸ் பண்ணுவியா? மிக்ஸ் பண்ணிருந்தா அவருக்கு தெரிஞ்ச மிக்ஸிங் எல்லாம் வேற ஏதாவது ப்ரோ. ஈவினிங் மேல 6 மணிக்கு மேல மேல போய்டுவோம். ஒரு நிமிஷம் வந்து எதுக்கு சாப்பிடுறதுக்கு அது செஞ்சுட்டு போலாம். மூடு கலர்ஃபுல்லா இருக்குதே பரவாயில்லப்பா. அதுதான் எடுத்து ஓரமா போட்டோமா என்ன மாதிரி ரெண்டு எடுத்து பாக்கெட்ல போட்டோமா நிறுகிறத விட்டு எதுக்கு இந்த வேலை? வந்த வேலைக்கு இப்ப ரெடி ஆயாச்சு. சாப்பிடுறதுக்கு வேலை செய்யற பாக்கெட் வீட்டுல பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். வாட்டர் பாட்டில் ஆக்சுவலாக யூடியூப் அவங்களோட இதில் போடுறதுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு முன்னியாச்சு. நம்ம தான் முன்னோடி எல்லாருக்கும். இப்போ கிளாஸ் எடுத்துருக்கோம். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வராதிங்க, அங்கேயே நின்று பண்ணுங்க. இந்த பாருங்க கவுண்ட் பண்ணி டான்ஸ் இல்லை. நீ வந்துரு மாத்தங்கடா, நீ வந்துரு. ஆடு ஆடு அப்படி ஆடு அப்படி ஆடு. விஜய் த்ரிஷா, விஜய் த்ரிஷா நீங்களா? மந்தாசாரி இந்தமா, மந்தாசாரி இந்தமா. அது ஏன் கொண்டாட்டம்? டன் 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 டன். ஏய் பாட்டி, நான் ஓட்டுறேன்னு சொன்னேன். ஃபேமிலி ட்ரிப்பு, ஃபேமிலி ட்ரிப்பு ஆயிடும். அவங்க ட்ரிப் ஆயிட போதே. ஓகே மக்களே, அங்க பாரு பாப்பா எவ்வளவு எக்ஸைட்டட் இருக்கு. ஜாலி ஏ செல்லோ மலைக்கு கட்டி. ஐயோ அக்காவை நான் மிஸ் பண்றேனே நீ, அக்காவை மிஸ் பண்றேனே நீ. தங்கம் சிப்பி இந்த நோக்கத்துல அண்ணா வந்திருக்காரு. ஆனா நானும் பேபி அக்காவும் என்ன நோக்கத்துல வந்திருக்கோம்னா, ஊர்ல என்ன நடக்குது கம்ப்ளீட்டா குரலி பேசுறேன். ஊர்ல என்ன நடக்குது, யாரு குடும்பத்தை கெடுக்கு? ஆமா கிரக பிரவேசம் அப்ப பேசினது, அதுக்கப்புறம் நிறைய பேசல. ஆமா அன்னைக்கு பிஸியா இருந்தோம். எங்க வீட்டுல வந்து நான் எப்படி புறணி பேசுறது? யார் யார் வீட்லயாவது போய் தான் நான் பங்கன் பண்ணுவேன். என் வீட்லயே நான் பங்கன் பண்ணுவேன். நம்ம டாய்லெட் இங்கதான் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. முதல் கட்டம் என்ன பேசிட்டு இருந்தோம்?
கட் பண்றது காக்காக்கே பிடிக்கல. அத அம்மா வந்து கலிபரியா யூஸ் பண்ணிட்டு போயிச்சு. காத்தி ரியல் காத்தி இந்த காத்தி ஜெனரல் சாத்து ரியல் அப்பா சூப்பர் தான். ஆமா ஏ மழை பெய்யுது गाइस. மழை பெய்யுதா? மழை பெய்யுது உங்களுக்கு தெரிதா? ஏ மேல பாருடா மணல். ஓ மை காட் நல்ல வேளை மொட்டையே குட்டறல. திரும்பி பாருங்களேன் எவ்வளவு மண்ணுட்டு முடிஞ்சாச்சு. அப்புறம் அப்படியே பக்கத்துல நாங்க பீச்சுக்கு வந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசலாம். ஆனா செம்ம காத்து மேல காத்தடிச்சு பாப்பா வர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலா மார்னிங் வந்து ஈவெண்ட்ல யூடியூப் உடைய ஈவெண்ட்ல வந்து சரிக்க உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. சரக்கை உள்ள விட மாட்டாங்களே, என்னை அலோவ் பண்ணாங்க. போனா போதி எனக்கு கூட வந்த அசிஸ்டன்ட் ஆச்சு. ஒருத்தங்க ரோட் அடிக்க கூடாதுன்னு நான் உள்ள அவங்க அமைச்சிட்டு வெளியே நின்னா சருக்கு எனக்காக தியாகம் பண்ணிச்ச மக்கள். சருக்கோட நேம்ல நான் உள்ள போயிட்டேன். உள்ள நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு இர்ஃபான் யூஸ் ராம் ஜானு இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. உட்காந்து கொண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பீச்சுக்கு போயிட்டு இப்ப நம்ம வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கிட்ட இப்படிதான் மக்களை போயிருக்கு. செம்ம டயர்டா இருக்கு. கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுவோம். அதனால இப்பயே உங்களுக்கு பாய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். சோ வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாருங்க.